யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஆர்கேஸ் கிச்சன். இன்னைக்கு நாம பார்க்க போறது ரவா கேசரி எப்படி பண்றதுன்னு. உங்களுக்கு ஆக்சுவலா எல்லாருக்கும் தெரியும் ரவா கேசரி எப்படி பண்ணணும்னு, பட் டிஃபரெண்டான ஸ்டைல்ல ரவா கேசரி எப்படி பண்றதுன்னு நான் போடுறேன். தெரியாதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, ஓகேங்களா? இப்ப இதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். ஒரு கப் ரவை, எந்த கப்ல ரவை எடுக்கிறீங்களோ அந்த கப்பிலேயே 2 கப் சர்க்கரை எடுக்கணும், 1 கப் நெய், முந்திரி தேவைக்கேற்ப 1 சிட்டிகை அளவு கேசரி பவுடர், தேவையான அளவு தண்ணி. இப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், நெய் ஊத்தி முந்திரிய வறுக்கிறோம். பத்த வச்சுட்டு முந்திரிய வறுக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த பக்கம் கொஞ்சம் தண்ணி ஊத்தி ஹாட் வாட்டர் போடுறோம், தண்ணியை சூடு பண்றோம். அதுக்குள்ள இந்த பக்கம் நம்ம நெய்யில முந்திரிய டோஸ்ட் பண்ணிக்கிறோம். இந்த வீடியோவை கண்டினியூஸா பாருங்க. கடைசியில ஒரு சில டிப்ஸ் கொடுக்க காத்துட்டு இருக்கேன். ஸோ வீடியோவை கண்டினியூவா பாருங்க. நல்லா அப்படி நல்லா வறுத்துக்கணும். நல்லா வறுத்துக்கணும் முந்திரிய நல்லா வறுத்துட்டு, ஏன்னா இன்னைக்கு ஆவணி ஆவட்டம், நாளைக்கு காயத்ரி ஜபம். ஸோ ஸ்வீட்டோட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வீட் பண்றேன். பட் டுமாரோலேருந்து நாளையிலிருந்து விதவிதமான சமையல் குறிப்புகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நெய் நல்லா முந்திரி நல்லா வறுத்துருச்சுங்களா? இப்போ இதை வந்து ஒரு பேன்ல மாத்திக்கிறோம். கிண்ணத்துல மாத்தி வச்சுக்கிறோம். அப்புறம் அந்த நெய்யிலேயே ரவைய நல்லா வறுத்துக்கிறோம். அழகா ரெட் கலர்ல வர மாதிரி நல்லா வறுக்கணும். நல்லா ரெட் கலர்ல வறுத்துங்களா? இப்போ இந்த ஹாட் வாட்டர் வச்சிருப்போம் இல்லைங்களா, நம்ம இதெல்லாம் ஆட் பண்றோம். கொஞ்சமா ஆட் பண்றோம், இப்படியே கிண்டோம். ஹாட் வாட்டர் ஆட் பண்ணி கொஞ்சமா அப்படி ஆட் பண்ணி கிண்டிட்டே இருக்கும். சோ நல்லா வேகணும், இந்த ரவை வந்து நல்லா வேகணும், வெந்துடணும். ஏன்னா சிலவங்களுக்கு குழந்தைங்களுக்கு இதுக்கெல்லாம் ரவை வேகலைன்னா வயிற்று வலி வரும். சோ அதுக்கு நல்லா ரவைய வேக வைக்கணும். மெயினா ரவை வேகணும், அப்பதான் அந்த கேசரி வந்து டேஸ்ட் கொடுக்கும், இல்லாட்டி டேஸ்ட் கொடுக்காது. நல்லா வேகணும்.
நல்லா வெந்து வரணும். பத்தலையிலான கொஞ்சம் தண்ணி போட்டுக்கலாம். மீட் வந்து ரவை வேகணுங்க, அதுக்கப்புறமா நீங்க சுகர் ஆட் பண்ணணும். ஏன்னா ரவை வேகாம சுகர் ஆட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே நிக்கும் ரவை. சோ குழந்தைங்களுக்கு டைஜஷன் ஆகாது. இது நீங்க குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா, நல்ல வெந்த ரவை எல்லாம் பண்ணி நீங்க கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. சோ இதுக்கப்புறம் இந்த சர்க்கரைய நம்ம ஆட் பண்றோம். நல்ல சர்க்கரை கரைஞ்சு இன்னும் கொஞ்சம் லிக்விட் பதம் கொடுக்கும். கொஞ்சம் கூடுதலா கொஞ்சம் லிக்விடா வரும். இப்ப நல்லா கிண்டணும், கட்டி இல்லாம கிண்டணும். கட்டி வராது, ஏன்னா ரவையை நல்லா வறுத்துட்டோம்னா நம்மளுக்கு கட்டி வராது. கிண்டோம், நல்லா வேகணும். ஸ்வீட் பதத்துக்கு நல்லா ஒரு கெட்டியமா வரணும். இதே மாதிரிதாங்க சேமியா கேசரியும், பட் சேமியா கொஞ்சம் கூடுதலா கொஞ்சம் வாட்டர் எடுக்கணும். பட் அவல் கேசரி வந்து கொஞ்சம் கொஞ்சம் டிஃபரெண்டா வரும். அவல் கேசரி நீங்க பண்றீங்கன்னா, பட் சேமியா கேசரி இதே மெத்தட் தான். லாஸ்ட்ல நெய் விட்டீங்கன்னாதான் அந்த டேஸ்ட் கிடைக்கும். ரெண்டாவது வந்து அழகா தெரியும், மேல பார்க்கும்போது கேசரி பண்ணிருந்தாங்க, நெய்யோட அழகா இருக்கு அப்படின்னு சொல்லி தெரியும். இல்லாட்டி தெரியாது. முதலே நெய் ஊத்திட்டோம்னா கொஞ்சம் வேகிறது கஷ்டம். ஊத்திட்டோம்னா இப்ப பாருங்க நல்லா கொதிச்சுட்டு வருது. வேகுது இல்லைங்களா? பபிள்ஸ் இப்படி வரும், நல்லா வெந்துச்சுன்னா பபிள்ஸ் இந்த மாதிரி வரும். பாருங்க நல்லா இப்ப வெந்துட்டு ஒரு மாதிரி நல்லா சுருள் அப்படி வருது பாருங்க. இப்போ இதுல அடுப்பை சிம் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணணும், நெய்ய கொஞ்சமா ஆட் பண்ணணும். கொஞ்சமா ஆட் பண்ணா போதும். சோ ஏன்னா சிலவங்களுக்கு நெய் டேஸ்ட் பிடிக்கும், சிலவங்களுக்கு நெய் டேஸ்ட் பிடிக்காது, பெரட்டுது அப்படின்னு சொல்லுவாங்க. சோ சிலவங்களுக்கு பிடிக்கும், சிலவங்களுக்கு பிடிக்காது. சோ நம்ம இப்படி நெய்ய பண்ணிட்டு மிங்கிள் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் அடி பிடிக்காம நல்லா கிண்டணும். எனக்கு இந்த நெய்யே வந்து கிண்டுறது தாங்க, கை விடாம கிண்டணும். இல்ல நம்ம சிமில வச்சுட்டு போலாம், குழம்பு கொதிக்கிற மாதிரி கொதிக்க கொதிக்க வச்சுட்டு போலாம்னா டேஸ்ட் மாறும், அடி பிடிச்சிடும். சோ கை விடாம கிண்டணும். எது ஒரு ஸ்வீட் செய்யறதுனாலும் நீங்க கை விடாம செய்யணும், அந்த இடத்துல இருக்கணும். அந்த இடத்துல இருந்து கை விடாம செஞ்சாதான் அந்த ஒரு இது கிடைக்கும். இப்போ நம்ம இது எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா, கேசரி பவுடர், அத கொஞ்சமா தண்ணி ஊத்தி ஆட் பண்ணுவோம். சோ இப்படி ஒரு கலக்க கலக்கிட்டு
அதோட ஆட் பண்ணிடணும். பாருங்க அழகான கேசரி ரெடி ஆயிடுச்சு, சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சமா நாம ஏலக்காய் தூள், ஏலக்காய தூள் பண்றதுக்கு ஒரு ஈஸியான மெத்தட் இருக்கு. ஏலக்காய கொஞ்சம் நிறைய வாங்கி கொஞ்சம் மிக்சியில போட்டு அதோட அரிசியோ இல்ல சர்க்கரையோ கலந்து பொழிச்சு வச்சுட்டோம்னா, ஏன்னா இப்ப சீசன் டைம், எல்லாம் ஃபங்க்ஷனா வருது, விநாயகர் சதுர்த்தி வருது, கோகுலாட்சுமி வருது, நவராத்திரி வருது, தீபாவளி வருது, கார்த்திகை வருது, பொங்கல் வருது. ஸோ ஒவ்வொரு அக்கேஷனா வருது நம்மளுக்கு, நல்லா நம்மளுக்கு ஏலக்காய் நிறைய தேவை. அதனால மொத்தமா அந்த மாதிரி பொடிச்சு நீங்க ஃப்ரீசர்ல வச்சுக்கிட்டீங்கன்னா எப்பப்ப தேவையோ அப்பப்ப கொஞ்சமா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்ப இன்னும் கொஞ்சமா நெய் லைட்டா ஆட் பண்ணணும். ஸோ பாருங்க ரெடி ஆயிடுச்சு பாத்தீங்களா. இப்படி வந்து இப்படி பண்ணீங்கன்னா, இப்படி பண்ணீங்கன்னா பாருங்க இப்படி விழுகணும் கேசரி இடமால்னு. இதுதான் பக்குவம், கேசரி விழுகிறதுக்கு பக்குவம் இதுதான், செஞ்சதுக்கு பக்குவம் இதுதான். இப்போ நம்ம வறுத்த முந்திரிய ஆட் பண்ணிக்கலாம். சோ சுவையான கேசரி ரவா கேசரி ரெடி. பாருங்க பாத்திரத்துல ஒட்டாம வருது பாருங்க. நீங்களும் உங்க வீட்டுல செஞ்சு பாருங்க. இப்போ இத அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு அழகா பவுல்ல ஊட்டி கொடுக்கலாம், ஸ்பூன் போட்டு கொடுக்கலாம். ஆர்கேஸ் கிச்சனின் அழகான கேசரி, சுவையான கேசரி ரெடி. அப்புறம் லாஸ்ட்ல டிப்ஸ் தரேன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, இந்த கொரோனா டைம்ல என்ன பண்றது, ஏது பண்றது, ஃபீவர் வந்துச்சுன்னா என்ன பண்றது, யாருமே பயப்படாதீங்க, யாருமே பயப்படாதீங்க. கொஞ்சோண்டு இஞ்சி, கொஞ்சோண்டு இல்ல ஒரு லெமன் தோலோட, ஒரு ஸ்பூன் பெப்பர் பொடி, கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சம் பட்டை பொடி இல்ல பட்டை, இத கொஞ்சோண்டு ரெண்டு கிராம்பு இத போட்டு நல்லா ரெண்டு டம்ளர் மூணு டம்ளர் நல்லா தண்ணி ஊத்தி நல்லா கொதிக்க வச்சிருங்க. கொதிக்க வச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் வத்துனதுக்கு அப்புறம், சுண்டா வத்துனதுக்கு அப்புறம், எவ்ரி சப்போஸ் ஜுரம் வந்தவங்களுக்கு இம்யூனிட்டி பவருக்காக ஒரு எவ்ரி 2 hours ஒரு தரம் கொஞ்சம் கொஞ்சம் அரை அரை கிளாஸ் கொடுத்துட்டே வாங்க. ஹனி விட்டு கொடுத்தா இன்னும் நல்லது, ஹனி வந்து இம்யூனிட்டியை நம்மளுக்கு இன்க்ரீஸ் பண்ணக்கூடியது. ஸோ ஹனி விட்டு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லது கொடுக்கலாம். ஃபீவர் வந்தவங்க தனக்கு தானே பாதுகாப்பு இருக்கணும்னா ஆவி பிடிக்கலாம். ஆவி பிடிக்கும் போது என்ன பண்ணணும், மூச்சை நல்லா இழுத்து மூச்செடுத்து அஹான் வாயை காமிச்சிட்டு நீங்க ஆவி பிடிச்சிங்கன்னா எவ்ரி 2 hours 3 hours ஆவி பிடிக்கலாம். உங்களை நீங்களே குவாரண்டைன் பண்ணி கொரோனாலேருந்து தப்பிக்கலாம், நாட்டையும் பாதுகாக்கலாம், கொரோனாவே வெல்வோம். தேங்க்யூ யூடியூப் நேயர்களுக்கு, நன்றி.